கோபுரம் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த அருள் தரும் பாபாவின் அற்புத ஆலயங்கள் நிகழ்ச்சியில் நம்ம அழகான அற்புதமான பாபாவின் ஆலயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆலயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம். என்ன அது முக்கியமான ஒரு ஆலயம்? பாபாவின் ஆலயங்கள் எல்லாமே முக்கியமான ஆலயங்கள் தான். ஆனால் இந்த ஆலயம், நான் இப்போ சொல்ல போகிற ஆலயம் தஞ்சாவூர் ஷிரடி சாய்பாபா ஆலயம். தஞ்சாவூர் எல்லாருக்குமே தெரியும், அந்த ஆலயத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பாபா தானாக ஆசைப்பட்டு வந்து அமர்ந்த ஒரு ஆலயம் அது. சரி, அந்த கதையை நம்ம இப்போ கேட்போம். 1949 அதாவது 1949 தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கடை இருந்திருக்கு. அந்த கடையில் ஒரே ஒரு உடன் பாக்ஸ், ஒரு பெரிய உடன் பாக்ஸ், இதோ இந்த அளவுக்கு ஒரு உடன் பாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அது யார் வச்சாங்க, என்ன வச்சாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியல. அந்த உடன் பாக்ஸ் யாரோடது அப்படி இப்படின்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. கொஞ்ச நாளைக்கு யாருக்குமே எதுவுமே புரியல. அந்த கடைக்காரன் என்ன பண்ணியிருக்காரு, அன்னி தேதிக்கு கேடி பாலசுப்ரமணியம் ஐயர் அப்படின்னு ஒருவர் அங்கே இருந்தார். அவர் வந்து ஒரு பெரிய அட்வொகேட். அவர்கிட்ட போய் அந்த கடைக்காரன் வந்து, ஐயா அந்த மாதிரி ரொம்ப நாளாக என்னோடய கடை பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருந்ததுன்னா நம்ம கோர்ட்டில் பெட்டிஷன் வாங்கிட்டு ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமில் தான் அதை நம்ம திறக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த டைம் வரைக்கும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், அதுக்குள்ளே ஒரு ஷிரடி சாய்பாபா சிலையும், பாபா துவாரக மலையில் உட்காந்துருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு கல்லும் அந்த பாக்ஸ் உள்ளே இருந்தது. இதை பார்த்தவொடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருவாளர் கேடி பாலசுப்ரமணியம் ஐயர் ஐயா அவர்கள், அவருடைய இடத்துல நான் ஒரு சின்ன கோயிலாக இதை கட்டுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அந்த பாபாவை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். அங்கே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இயற்கையாகவே அங்கே ஒரு வேப்ப மரம் இருந்திருக்கு, அந்த வேப்ப மரத்துக்கு கீழேயே இந்த பாபாவை பிரதிஷ்டை பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஆலயமாக 1950 அதாவது 1950 அந்த கோயிலை அவங்க கட்டியிருக்காங்க. கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்கு, ஏராளமான பக்தர்கள் வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றார்கள். அதுக்கப்புறம் திருவாளர் குரு கோவிந்தராஜன் அவர்கள் தலைமையில் சத்யசாயி பாபாவுடைய குரூப், அவங்க இந்த ஷிரடி சாய்பாபாவுக்கு பூஜைகள் அவர்கள் முறையில் செய்யப்பட்டது. அதன் பிறகு ஜனவரி 28, 2002 ஸ்ரீ ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அறக்கட்டளை தஞ்சாவூர், அவங்க அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து அந்த அறக்கட்டளையுடைய பணிகள்லாம் அவங்க பண்ணி கொண்டு வந்தார்கள். அந்த பணிகள் நன்றாக போய் மக்கள் நன்கொடைகள் கொடுத்து கரெக்டாக ஜூன் 1, 2006 சத்குரு ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா தஞ்சாவூர் ஆலயத்திற்கு மிக பிரம்மாண்டமாக ஆலயமாக, 4250 சதுரடியில் மிக பிரம்மாண்டமாக ஆலயமாக தஞ்சாவூர் சாய்பாபா கோயில் கட்டப்பட்டது. ஜூன் 1, 2006 அன்னைக்கு பிரம்மாண்டமான தஞ்சாவூர் சாய்பாபா கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு 18/6/2007 அன்னைக்கு ஒரு பெரிய அன்னதான கூடம் கட்டி அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 2019 12 வருடங்களாக காலையும் சாயங்காலமும் அன்னதானம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும், வர பக்தர்கள் எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு போகிறாங்க அந்த கோயிலில். அந்த ட்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப, ஸ்ரீ ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா தஞ்சாவூர் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மெடிக்கல் கேம்ப், மக்களுக்கு உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான தஞ்சாவூர் பாபா கோயிலில் குரு பூர்ணிமா, ராமநவமி, விஜயதசமி, அது மாதிரி வருஷம் வருஷாபிஷேகம், இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த கோயிலில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு தங்க பாபா சிலை இருக்குது. அந்த தங்க பாபா சிலையை எடுத்துக்கொண்டு அவர்கள் பல்லக்கு ஊர்வலம் வருவார்கள். அவ்வளோ அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அழகாக பாபா டான்ஸ் ஆடின்ட்டு ஜம்முன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு சிறப்பு அந்த கோயிலில் இருக்குது. அவ்வளோ அற்புதமான தஞ்சாவூர் சாய்பாபா கோயிலை இன்றைக்கு தலைவராக இருந்து நிர்வகித்து வருபவர் திருவாளர் கேபி சுவாமிநாதன் ஐயா அவர்கள். இவ்வளவு அற்புதமான அந்த தஞ்சை பாபா கோவிலையும், அந்த பாபாவின் அழகையும், அந்த அழகான பல்லக்கு ஊர்வலத்தையும் இப்பொழுது நாம் தரிசிப்போம். Thank you.
யூடியூப் உலகத்தில் பக்தி கண்டு இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணுன்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.